இவர் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். நம்ம வந்து சாரிங்க ஸ்பீடோமீட்டர் கேபிள் ஓடலங்க, ஆர்பிஎம் தாங்க ஓடுது. நான் மாற்றி சொல்லிட்டேங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசி இன்ஜின் இன் ராயல் என்ஃபீல்டு நான் சொல்லுவேன். ஏன்னா கீரை போட்டு கிளட்சை விட்டிங்கன்னா ஜம்ப் ஆகிப்போம். லாங் டிரைவுக்கு ஒரு நல்ல வண்டி. ஒரு வண்டி நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா 15 இயர்ஸ் தான் வேலிடிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் யூ ஹேவ் டு டூ எஃப்சி. ஃபஸ்ட்டு விட்டாலே ஒரு கம்பெனிக்காரன் நல்லா தெளிவாக விடுவான், சூப்பராக விடுவான். ஏன்னா அவனோட பிராண்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த வண்டியோட சக்ஸஸ் பண்ணுறதோட இதுவுக்கு 45 ரூபாய்க்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு ஒரு நல்ல வண்டி இது. பாருங்க வைப்ரேஷன் எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வண்டி வண்டினே போடுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எத்தனை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வண்டி தான் நமக்கு அதே மாதிரி வருது. ஆக்சுவல் போடுற மாதிரி வீடியோலே வருது. இதுக்கான ஃபஸ்ட்டு வண்டி வந்து தண்டர் போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 சொல்லியிருப்பேன். 45,000 நம்ம உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதான் இது. இவர் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு, அதான் ஃபஸ்ட்டே போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்னொன்றுங்க, நம்ம கேரேஜுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கார். நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார், பிரதர் நீங்கள் வீடியோஸில் வந்து பார்க்கணும் கூட இருக்கணும்னாரு. நீங்கள் வந்திருக்காரு, வாங்க ஜஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வாங்க மிஸ்டர் ஆலன், வாங்க வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? இப்படி தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. நம்ம வந்து ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்டர்பேர்ட் கொண்டு வந்துருப்பார், பேசியிருப்பார், அதனால் க்ளோஸ் ஆகிட்டார். இப்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க பிரதர்? யா, நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா. நான் வந்து இப்போது எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கரஸ்பாண்ட்ஸில் படிச்சுட்டுருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நம்ம அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸு. இப்போது ஒரு நம்ம விண்டேஜ் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிங்களா, ஹாப்பியா? ஹாப்பி. இப்போ இன்றைக்கி இவர் தான் கேமராமேன். இன்றைக்கி ஃபுல்லாக கேமரா இவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு. பாவம் என்ன கதியாக அவரை போகிறாதான் தெரியல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் நைட். பிரதர் இன்றைக்கி ரொம்ப டைட்டாக இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே 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 ஓகே. சரி பிரதர், நம்ம வேலையை பார்த்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர் ஆலன். தேங்க்யூ 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 ஸோ மச். சரிங்க, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து 2010 மாடலுங்க. சரிங்களா, 2010 மாடலு. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இது வந்து விண்டேஜ் கேட்டகரி வரல. இன்னொரு இப்போ 2023 வரப்போகுது. 2025 வந்தோம் நம்ம விண்டேஜ் கேட்டகரி இதுவும் 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கல் வந்துடும். இது ஏன் இதுக்கு போகிறேனாக்கா, ஜஸ்ட் இதை பற்றி ஒரு சில விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அதான் நான் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2010ங்க. இப்போது 2007 வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 7-8 பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முடிஞ்சிருச்சு. எல்பி 350 ஏவிஎல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் வண்டி. இதான் வந்து ஃபஸ்ட்டு யூசிஐ வந்து கொண்டு வந்தாங்க. பட் இது கிடையாது, இது வந்து செகண்ட் வெர்ஷன். இது ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் ஷேப்பில் வரும். இந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் ஷேப்பில் வரும். வண்டியை வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரகடாக இருக்கும். அந்த வண்டி வந்தால் நான் உங்களுக்கு போடுறேன், வரும் என்கிட்ட வரும் சொல்லி போடுறேன். இது வந்து அதுக்கு அடுத்த வந்த மாடல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசி இன்ஜின் இன் ராயல் என்ஃபீல்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி. இந்த வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா, நல்ல கனெக்ஷன் சொல்கிறேன், நல்ல கனெக்ஷன் வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கிளச் கீரை விட்டுட்டு கீரை போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா ஜம்ப் ஆகிப்போம். க்ரூசர் வண்டி, அதுவும் 350 சிசியில் நல்ல ஜம்ப் ஆகி போடுறது வந்து ரொம்ப ரேர். சரிங்களா, நீங்கள் நீங்கள் நிறைய வண்டி பாருங்களேன், வீலிங் ஆகலாம் போகாது. ஏன்னா இந்த மாதிரி வண்டி போகும், இந்த இன்ஜின் உள்ள வண்டி கண்டிப்பாக போகுது. இந்த வண்டி போதான்னு கேட்டால் ஓரளவுக்கு போகுது. இன்ஜின் நல்ல கண்டிஷனில் ஓரளவுக்கு போகுது. பட் நீங்கள் சர்வீஸ் பண்ணாக்கா இதுவும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சீல்டு இன்ஜின் பண்ணால் இது தெரியுது எனக்கு. இது வரைக்கும் இன்ஜினே பிரிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் எனக்கு இன்ஜின் பிரிக்காத மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வண்டி நல்லாயிருக்கு. சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கே, அதான் மோஸ்ட் நான் எடுத்தது. சரி, தண்டர்பேர்ட் லாஸ்ட் தண்டர்பேர்ட் போட்டோம், 42 சொல்லி 41 சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் தண்டர்பேர்டு எஃப்சி கரண்ட்டோட. இதுவும் எஃப்சி வந்து 2015 வரைக்கும் இருக்குது. 15 இயர்ஸ்யா 2010. ஒரு வண்டி நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா 15 இயர்ஸ் தான் வேலிடிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் யூ ஹவ் டு டூ எஃப்சி ஃபார் ஈச் 5 இயர்ஸ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2010 இன்னும் ஃபஸ்ட் எஃப்சி கூட வரல, இன்னும் வேலிடிட் இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து 2023 இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. சரிங்களா, பட் ஆனால் ஸ்பீடோமீட்டரில் பார்த்திங்கன்னா 19,000 கிலோமீட்டர் ஓடிடுன்னு காமிக்குதுங்க. பட் அதை நான் ஒத்து பண்ணலன்னு தெரியல எனக்கு. சில இது ஓடிருக்கலாம், சில இது வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து அவுந்துருக்கலாம், புறாமல் வந்துருக்கலாம், பட் தெரியல. ஸ்பீடா மீட்டரில் 19 தான் ஓடிருக்குன்னு காமிக்குது. பட் வண்டி இன்ஜின் கச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். அல்ல, ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? சும்மா அலர்ட்டாக இருக்கா பார்த்தேன்.
செல்ஃப் இருக்குங்க இதுக்கு, செல்ஃப் இருக்குது, செல்ஃப் இருக்குது, பேட்டரி டவுனாக இருக்குது. பேட்டரி ஏன்னா இந்த வண்டி வந்து என்கிட்ட வந்து எப்படியும் ஒரு மாதம் இருக்கும், இது வந்தாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், பேட்டரி டவுனாக இருக்குது. பாருங்கள் வைப்ரேஷன் எங்கேயுமே இல்லை, வைப்ரேஷன் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. எந்த ஒரு வண்டியுமேங்க நீங்கள் எந்த ஒரு வண்டியுமே ஒரு ஒரு கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சே எடுங்களேன், ஃபஸ்ட்டு பேட்சிங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவன் R15 ஃபஸ்ட்டு பேட்சை பாருங்கள், நீங்கள் ஏதோ இதை பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு யூசியோட ஃபஸ்ட்டு பேட்ச் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஹோண்டா இருக்கட்டும், யூனிகார்னோட ஃபஸ்ட்டு பேட்சு, அதெல்லாம் வந்து நேம் இருக்குது. இப்போது கரிஷ்மாவோட ஃபஸ்ட்டு பேட்சு, அதுமாதிரி சுசுக்கியில் ஃபியராவோட ஃபஸ்ட்டு பேட்சு, அந்த மாதிரி தனி யூனிக் இருக்குது. ஃபஸ்ட்டு விட்டாலே ஒரு கம்பெனிக்காரன் நல்லா தெளிவாக விடுவான், சூப்பராக விடுவான். ஏன்னா அவனோட பிராண்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த வண்டியோட சக்ஸஸ் பண்ணுறதோட இதுவுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காஸ்ட் வைஸில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ணி காஸ்ட்டை ஏற்றி அந்த நேம் நின்றுதில்ல, அந்த நேம் நின்றுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 10 வருஷமாக அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருப்போம். அதனால் வந்து குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணி காஸ்ட் வைஸ் ஏற்று வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இது. சரி, அதான் தான் சொல்கிறேன். சரியா, இது வந்து இன்ஜின் கண்டிஷன் நான் ஒரு 80+ கொடுப்பேன், 85 கூட கொடுப்பேன். ஏன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குது வண்டி, வண்டி ரொம்ப ஓட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க, பட் 90% ஓடி இருக்குது. பட் எப்படி இருந்தாலுமே ஒரு 13 வைங்களேன், 25-30 வைங்களேன். ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு மாற்றாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். பார்த்தா எனக்கு நல்லா தான் பார்த்து எல்லாமே ஓடுது, எல்லாம் பார்த்து எல்லாமே ஓடுது. டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், டயர் கண்டிஷன் வந்து ஹாஃபுக்கு மேலே, ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது, ஆவரேஜுக்கு மேலே. சரியா, இன்னொன்றுங்க, இந்த வண்டியோட சைலன்ஸ் வந்து ஒரிஜினலுங்க, இது வந்து ராக்கெட் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைலன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதுக்கு ராக்கெட்னாக்கா, இந்த சைலன்ஸரை இப்போ நிற்க வச்சிங்கன்னா ராக்கெட் ஷேப்பில் இருக்கும், மேலே போகிற மாதிரி இருக்கும் ராக்கெட்டு. ஆனால் இன்னொன்று, வீலோட வீலுக்கு வெளியே வரும், வீலுக்கு வெளியே வர சைலன்சர் பார்த்திங்கன்னா இதான் நான் சொல்லுவேன். என் தெரிஞ்சு இதான் வீலுக்கு வெளியே வர சைலன்சர். உங்களுக்கு யாரா தெரிஞ்சு அதை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியோட லுக்கு பாருங்களேன், அந்த ஒரு க்ரூசர் ஸ்டைலில் ஹேண்டில் பார் இருக்கும், அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த சைலன்சருக்கும் பாருங்கள், லுக்காக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அது பிடிக்காதுங்க, ஏன்னா இடிக்குது அது சொல் கழிக்குவான். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சைலன்சர் இது, ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. நீங்கள் தேடி போனாலுமே புதுப்பில்ல எங்கேயுமே சரி ராக்கெட் சைலன்சர் ஒன்று கிடைக்காது, கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய தேடி இருக்கேன் நான், ஏன்னா ராக்கெட் சைலன்சர் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேரு. இது பீட்டும் நல்லாயிருக்கும், இது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரிஜினல் சைலன்சர் போட்டிங்கன்னா மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா, பீட்டு வந்து ரொம்ப டப்பா டப்பாலும் கேட்காது, டீசெண்டாக இருக்கும் பீட்டு. சரிங்க, இந்த வண்டியோட காசு அப்படியே சொல்லிட்டேன். இது வந்து சிங்கிளான ஒரு வண்டி, 2010 மாடலு, எஃப்சி வந்து 2025, லைஃப் டைம் டேக்ஸு. இதோட காசு வந்து பார்த்தா 45,000 ரூபாங்க, ஃபிக்ஸடு, நெகோஷியபிள் கிடையாதுங்க. சரியா, பிடிக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போங்க. இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருக்குது வண்டி, நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதில் ஒரு புதுசாக யூசியை பற்றி சொல்லணும் தான் இந்த வண்டியை போட்டேன். சரியா, இது விண்டேஜ் கேட்டகரி வரல தான், நிறைய பேர் கேட்பீங்க, அதுவும் சொல்லிடுறேன். சரி, யாராவது ஒரு ப்ரோஜெக்டில் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு 40-45 நல்ல வண்டி இருந்தால் சொல்லுங்கள் பிரதர், நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, அவங்களுக்கு தான் ப்ரோஜமாக இருக்கட்டுமே. சரி, அதை தான் சொல்கிறேன். ஆனால் 2 வருஷம் கழிச்சு இது விண்டேஜ் கேட்டிட்டு வந்துடும், இதுவும் நான் போட ஆரம்பிச்சேன் ரெகுலராக. சரியா, அதனால் ஒரு நல்ல வண்டி போடுறேன், இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் இருக்கட்டும். சரியா, ஆனால் இது வந்து செகண்ட் பேட்ச் தான், ஃபஸ்ட் பேட்ச் இல்லை, செகண்ட் பேட்ச் ஃபஸ்ட் பேட்ச் வந்து தனியாக அதுவும் போடுறேன். சரியாங்க, இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் வேறு வண்டியில் பார்க்குறேன். பார்த்தீங்களா, வீல் ஸ்பின் ஆகுது பாருங்க, இன்னும் இதை பக்கா சர்வீஸ் பண்ணாக்கா சூப்பராக இருக்கும் வண்டி. சாரிங்க, ஸ்பீடாமீட்டர் கேபிள் ஓடலங்க, ஆர்பிஎம் தாங்க ஓடுது, நான் மாற்றி சொல்லிட்டேங்க. வண்டி நல்லா வாங்கி பொறுத்த வண்டிலாம் நல்லா இருக்கு, லாங் டிரைவுக்கு ஒரு நல்ல வண்டி. இந்த வண்டி கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க, ஜென்ரல் சர்வீஸ் கண்டிப்பாக தேவை இந்த வண்டிக்கு, ஆயில் ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாற்றி ஓட்டுங்க. வண்டி நல்லா தாங்க இருக்கு, எந்த குறை இல்லைங்க, சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஓட்டலாம். சரிங்களா, பிரேக்லாம் நல்லா தான் பிடிக்குது, எதுவும் இல்லை.
வரவங்க டெஸ்டே பண்ணிட்டு ஓட்டுங்க. அது 45,000 ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு நல்ல வண்டி இது. தண்டர்பேர்டு ஒன்று ஆசைப்பட்றேன் உங்களுக்கு.